இந்த கதையோட பேர் புத்திசாலி யூகி. யூகி அப்படின்னு பேர் கொண்ட ஒரு ஜப்பானிய சிறுவனை பற்றின கதை தான் இது. இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் சுனாமியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதை தமிழில் ஆழி பேரலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் கடற்கரை, பீச் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. அங்கே போய் நம்ம அலைகளோட ஓடி பிடிச்சி விளையாடுறது, அது நம்ம காலை நினைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. அந்த அலைகளை 10 மாடி அளவுக்கு உயரம் எழுந்தால் எப்படி இருக்கும், ஊரே மூழ்கி போயிடும்ல. அந்த மாதிரி அலைகள் வர்றது தான் ஆழி பேரலை அல்லது சுனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. லெமோரியா அப்படிங்கிற ஒரு குமரி கண்டம் இந்த மாதிரியான கடல் நீரில் தான் மொத்தமாக தண்ணியில் மூழ்கி போயிடுச்சோம். இப்போ நாம் கதைக்கு வரலாம். ஜப்பானில் சுனாமிகள் அடிக்கடி ஏற்படுமா, அதனால் அதை பற்றின விவரமும் எப்படி அப்படி வந்தால் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயமும் தாத்தா பாட்டி எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுத்துருவாங்களாம். நம்ம யூகி கூட இந்த மாதிரி கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் வாழ்ந்து வந்தானாம். யூகியோட தாத்தா அந்த கிராமத்தோட தலைவர். அந்த கிராமத்தில் ஒரு 100 குடும்பம் பக்கம் இருந்தாங்களாம். அவங்க எல்லாருக்குமே முக்கியமான தொழில் அப்படிங்கிறது விவசாயம் தானா. ஜப்பானில் மற்ற ஆசிய நாடுகள் மாதிரியே அரிசி தான் முக்கியமான உணவாக அவங்களும் வச்சுக்கிட்டாங்களாம். அவங்க சாப்பிட்ற நூடுல்ஸ் கூட ரைஸ் நூடுல்ஸ் தான் அதிகம் இருக்குமா. நம்ம வீட்டில எல்லாம் அம்மா செஞ்சு கொடுக்குற ரைஸ் நூடுல்ஸ் பேர் என்ன சொல்லுங்கள்? கரெக்ட், சத்து அதிகம் இருக்கிற இடியாப்பம் தான் அது. யூகியோட கிராமத்தில் பக்கத்தில் இருந்த மலையடி வரத்துக்கிட்ட நிலம் வச்சுருந்தாங்களாம். அந்த வளமான நிலத்தில் நெல் விளைவிப்பாங்களாம். அறுவடை காலங்களில் நாம் எப்படி பொங்கல் கொண்டாடுறோம், அதே மாதிரி அவங்களும் அறுவடை விழா அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்களாம். அதே மாதிரி ஒரு நாள் அறுவடையெல்லாம் செஞ்சு நெல்லெல்லாம் கட்டி எடுத்து வச்சுட்டு மறுநாள் விழாவுக்காக கடற்கரை பக்கம் இருந்த வீடுகளில் அலங்காரம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம் கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும். யூகியும் ஒரு சில சிறுவர்களும் விளையாடிட்டு மலை உச்சிக்கு போயிட்டாங்களாம். அங்கே இருந்து பார்த்தப்போ சுற்றிலும் இயற்கை அழகோட அந்த கிராமமும் கடலும் ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுதான். ஆனால் அப்போ தான் வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் யூகி பார்த்தானா. கடல் கரையை விட்டு அப்படியே உள்வாங்கிட்டு இருந்ததான். அப்படி தண்ணியெல்லாம் பல மைல் தொலைவில் உள்வாங்கிட்டு இருந்ததால் அந்த நாள் வரைக்கும் கடலில் மூழ்கி இருந்த பல விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சுதான். இதை பார்த்த கிராமத்து மக்கள் எல்லாரும் அதிசயமாக அதை அப்படியே கூட்டம் கூட்டமாக கடற்கரைக்கு போய் பார்த்தாங்களாம். இத்தனையும் பார்த்த யூகிக்கு தன்னோட தாத்தா இந்த மாதிரி கடல் உள்வாங்கினா அதுக்கப்புறம் அதை விட வேகமாக சுனாமி வரும்னு சொன்னது நினைவுக்கு வந்துருச்சான். மலையிலேருந்து பார்க்கும்போதே மக்கள் எல்லாரும் கடலில் தெரிந்த மணல் பரப்பில் நடந்து போயிட்டே இருக்கிறத பார்த்து ரொம்ப பயமாயிடுச்சான். அவன் ஆபத்து ஆபத்து கடலுக்குள்ளே போகாதீங்கன்னு மலையிலேருந்து கத்துனானா. ஆனால் யூகி சொல்கிறது அந்த கூட்டமாக இருக்கிற ஜனங்கள் யாருக்கு அதுலேயுமே விழலையாம். அவங்க ஊரில் சுனாமி வந்து பல வருஷம் ஆனதுனால எல்லாரும் அதை பற்றி மறந்தே போயிட்டாங்களாம். உள்வாங்குது அப்படின்னா பின்னாடி சுனாமி வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துட்டாங்களாம். மலை மேலே இருந்து பார்த்த யூகிக்கு ரொம்ப தூரத்தில் கடலலை உயரமாக வர்றது தெரிஞ்சதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு யூகி நேராக நெற்பயிர அடுவரை செஞ்ச இடத்துல களத்துக்கு போனானான். அந்த இடம் மலை மேலேயே இருந்ததால் அவனால் ஒரு சில நிமிஷங்கள்லேயே போக முடிஞ்சதான். அந்த பயிரையெல்லாம் தீயில் போட்டு கொளுத்திட்டானான். சில நிமிஷத்துலேயே விறுவிறுன்னு பரவி உயரமாக தீயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சான். கீழே இருந்து நெல் எரியதை பார்த்த மக்கள் எல்லாரும் வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்களாம். அங்கே தீப்பந்தத்தோடு நின்றுட்டு இருந்த யூகியை பார்த்து எல்லாரும் ஆத்திரப்பட்டாங்களாம். இங்கே எல்லாரோட உழைப்பையுமே இவன் வீணாக்கிட்டான் அப்படின்னு யூகியோட அம்மா கிட்ட அப்பா கிட்டேயும் சொல்லி கண்ணீரோட அவங்க புலம்புனாங்களாம். அவங்கக்கிட்ட நியாயமும் கேட்டாங்களாம். அவங்க எல்லாருக்குமே பதிலாக கடலை சுட்டி காட்டினானா யூகி. 10 ஆள் உயரத்துக்கு பெருசாக எழுந்த அலை அப்படியே அவங்க கிராமத்தை மூழ்கடிச்சதை கண்ணால் பார்த்துட்டு எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்களாம். நாம் மலை மேலே ஏறினதுனால தான் பாதுகாப்பாக இருக்கும், இல்லாட்டி என்ன இருக்கும்னு நினச்சி எல்லாரும் ரொம்ப பயத்தில் அந்த கடலையே விரித்து பார்த்தாங்களாம். இரவு முழுக்க 4-5 தடவை கடல் அலை பொங்கி வந்து கிட்டத்தட்ட அந்த ஊரையே அழிச்சிருச்சான். அதுக்கப்புறம் அது தன்னோட வழக்கமான எல்லைக்கு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, என்னால் நம்ம அறுவடை எல்லாரோட உழைப்புமே வீணாக போச்சு அப்படின்னு யூகி ரொம்ப கண்ணீரோட மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டானா. ஆனால் மக்கள் எல்லாரும், யூகி எங்களை தான் நீ மன்னிக்கணும், நாங்கள் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டு திட்டோம், எங்கள் எல்லாரோட உயிரையுமே நீ காப்பாற்றிருக்க, அதனால் நம்ம உயிரோடு இருக்கிறத நினச்சி இந்த விழாவை நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடலான்னு கொண்டாடினாங்களாம். இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா, எந்த விஷயத்தையும் நம்ம கேட்குறதோட மட்டும் நிறுத்தாமல் சரியான சமயத்தில் அதை யோசித்து சரியான வழியில் நாம் நடக்கணும். அந்த புத்திசாலித்தனம் நமக்கு எப்பவும் இருக்கணும்.